ரச்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான நேயர்களுக்கு அன்பும் வாழ்த்தும் ஆசிரும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கிற அல்லது அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை அல்லது பழக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வெயிட்டிங் காத்திருத்தல் பரிசுத்த வேதாகமம் இந்த காத்திருத்தலை குறித்து நிறைய காரியங்களை பேசுகிறது நாமும் கூட ரயில் நிலையத்திற்கு சென்று பிளாட்ஃபார்மில் நின்று கொண்டு எப்பொழுது ரயில் வரும் என்று காத்து கொண்டிருப்போம் அல்லது ஒரு தேர்வு எழுதி முடித்துவிட்டு எப்பொழுது தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று காத்து கொண்டிருப்போம் அல்லது ஒரு உணவு விடுதிக்கு ஹோட்டலுக்கு போய் உணவை நாம் ஆர்டர் கொடுத்துவிட்டு எப்பொழுது நம் மேசையிலே அது வந்து பரிமாறப்படும் என்று காத்து கொண்டிருப்போம் காத்திருக்குதல் எல்லா நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற அனுதின அனுபவமாக இருக்கிறது குழந்தையிலிருந்து வயதான காலம் வரைக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திற்காக பல நேரங்களிலே பல வகைகளிலே காத்திருக்கிறார்கள் நூற்று முப்பதாவது சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகின்றது அதற்கு முன்னும் பின்னும் உள்ள சில சங்கீதங்களுக்கு ஆரோகண சங்கீதங்கள் என்று பெயர் சியோன் மலை ஏறும் பொழுது பஸ்கா பண்டிகைக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் பலி செலுத்துவதற்காகவும் போகும் பொழுது மக்கள் வீண் கதைகளை அல்லது விருதாவான காரியங்களை பேசிக்கொண்டு செல்லாமல் கடவுளை துதித்து பாட வேண்டும் என்று மலை ஏறுவதற்காக எழுதப்பட்ட சங்கீதங்களுக்கு ஆரோகண சங்கீதங்கள் என்று பெயர் அப்படிப்பட்ட ஆரோகண சங்கீதங்களுள் ஒன்று நூற்று முப்பதாவது சங்கீதம் இந்த நூற்று முப்பதாவது சங்கீதத்திலே மூன்று இடத்திலே காத்திருக்குதல் காத்திருந்தேன் காத்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகின்றார் அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன் ஞான சங்கீதங்களின் புத்தகம் நூற்று முப்பதாவது சங்கீதம் ஐந்து ஆறாம் வசனங்களை நான் வாசிக்கின்றேன் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி நம்பியிருக்கிறேன் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கும் ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது இங்கே மூன்று முக்கியமான செய்திகளை சங்கீதக்காரன் கூறுகிறார் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது நான் ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் காத்திருக்கிறேன் கடவுள் நம்மோடு வந்து இடைப்படுவதற்காக நாம் காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம் பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் செயலாற்ற விடாதபடிக்கு நம்முடைய சொந்த திட்டங்களை கொண்டும் சொந்த விருப்பங்களை கொண்டும் பல காரியங்களை செய்து கொண்டே இருப்போம் அவசர அவசரமாக அவசர அவசரமாக யாருடைய ஆலோசனையும் பெறாமல் எந்த விதமான முடிவும் எடுப்பதற்கு அவகாசம் கொடுக்காமல் வேக வேகமாய் வேக வேகமாய் முடிவெடுத்து பலவிதமான வேதனையான அனுபவங்களை பெறுகின்ற கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன் திருமண காரியமாகட்டும் வேலைக்கு போகிற இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான தொழிலை தொடங்குவதாக இருக்கட்டும் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய கட்டளையின்படி நடப்பதை விட்டுவிட்டு எனக்கு வசதி இருக்கிறது எனக்கு பணபலம் இருக்கிறது என்னை தூக்கிவிட ஆள் இருக்கிறார்கள் நான் போய் செய்வேன் என்று தங்களை நம்பி போகிற மக்களை நான் கண்டிருக்கிறேன் அவர்கள் விரக்தியிலே போகிறதையும் கண்டிருக்கிறேன் அருமையானவர்களே கர்த்தருக்கு காத்திருங்கள் ஒரு பெரிய முடிவை எடுக்கும் பொழுது குறிப்பாக இளம் பெண்களும் இளம் வாலிபர்களும் தங்கள் வாழ்க்கை துணைவர்களை தேடும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு பலர் பலவிதமான காரணங்களினாலே திருமண வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள் தங்களோடு படிக்கிறவர்கள் அல்லது தங்களுக்கு வீட்டு கருகாமையில் இருக்கிறவர்கள் அல்லது தங்கள் சபையிலே இருக்கிறவர்கள் என்று பல நிலைகளிலே தங்களுடைய திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பவில்லை ஆனால் ஒன்று கர்த்தருக்கு காத்திருப்பது மிக மிக அவசியமானது எந்த வேலையை போகிறோம் எந்த படிப்பை படிக்கப் போகிறோம் யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் எப்படி வாழ்க்கை நடத்தப் போகிறோம் என்ற ஒவ்வொரு வைட்டல் டெசிஷன்ஸ் என்று பெயர் மிக முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் கர்த்தருக்கு எப்படியா நான் காத்திருக்க முடியும் அவர் எப்படி எனக்கு பதில் கொடுப்பார் அவர் என்ன நேரடியாய் வந்து பேசுவாரா என்று பலர் கேட்பார்கள் நான் உங்களுக்கு இன்று உறுதியாக சொல்கிறேன் ஆண்டவரே நீர்தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் எனக்கு யாரிடத்திலும் ஆலோசனை கேட்க தெரியவில்லை யார் எனக்கு சரியான வழிகாட்டுவார்கள் என்று தெரியவில்லை எனக்கு நீர் வழிகாட்டும் நான் காத்திருக்கிறேன் அவசரப்படவில்லை பதஷ்டப்படவில்லை கலங்கவில்லை பயப்படவில்லை தவறாய் நான் போய்விடாதபடிக்கு என்னை வழி நடத்தும் என்று நீங்கள் கருத்தூன்றி கவலையோடு கர்த்தரை நோக்கி காத்திருந்து ஜெபித்து பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு தேவ தூதர்களை அனுப்புவார் யாரோ ஒருவரைக் கொண்டு உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார் அப்பொழுது அந்த திருமணத்தை எடுத்த பிறகு அந்த புதிய வாழ்வுக்குள் சென்ற பிறகு நீங்கள் சொல்லுவீர்கள் உண்மையாலுமே கடவுளிடத்திலே ஜபித்தது எவ்வளவு நல்லது கர்த்தருக்கு காத்திருந்தது எவ்வளவு நல்லது கர்த்தர் எவ்வளவு சிறப்பாக என்னை வழிநடத்தினார் நடத்தினார் நானாக போய் தேடி இருந்தால் கூட எனக்கு இந்த நன்மை கிடைத்திருக்குமா என்று தெரியவில்லை ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட பெரிய அதிசயத்தை கடவுளின் வாழ்க்கையை செய்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீர்கள் அந்த ஒரு உறுதியான வாழ்க்கையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே சொல்கிறார் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கும் ஜாமக்காரரை பார்க்கிலும் என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்காக மிகுந்த ஆவலாய் காத்திருந்தது நைட் வாட்ச்மேன் நிறைய பேர் நம்ம நம்முடைய பட்டணங்களில் பார்த்திருக்கிறோம் அவங்களுக்கு ஐந்து மணி ஆகிவிட்டால் ஆறு மணிக்கு வந்து அவருடைய ரிலீவர் அல்லது அவருக்கு அடுத்தபடியாக பகல் நேரத்திலே வேலை பார்க்க வேண்டிய அந்த ஜாமக்காரரை போன்ற வேலைக்காரர் வந்த உடனே தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய சீருடையை கலைத்து வைத்துவிட்டு உடனடியாக வீட்டுக்கு செல்லுவதற்கு ஆயத்தம் ஜாமக்காரர் எப்பொழுது விடியும் என்று காத்துக்கொண்டே இருப்பார்கள் இரவும் முழுவதும் தூங்காமல் காத்து கொண்டிருப்பார்கள் பலவிதமான இடர்பாடுகளை சந்திப்பார்கள் எப்பொழுது சூரிய வெளிச்சம் வந்துவிட்டதோ உடனடியாக மகிழ்ச்சியோடு அவர்கள் புறப்பட்டு போவார்கள் இந்த விசேஷ நாளிலும் உங்களுக்கு நான் கூறுகிறேன் கர்த்தருக்கென்று உங்கள் ஆத்துமா காத்திருந்தால் அநேக அற்புதங்களை அடையாளங்களை பார்ப்பீர்கள் ஜெபிப்போமா நல்ல ஆண்டவரே கிருபை நிறைந்த கர்த்தாவே எங்களை ஆசிர்வைத்து வழிநடத்துகின்ற பரிசுத்தாவியானவரே நாங்கள் உமக்கு காத்திருந்து உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்புக் கொடுத்தால் நீர் எவ்வளவு நல்லவராய் இருந்து எங்களை காக்கிறீர் எவ்வளவு அருமையாய் வழிநடத்துகிறீர் எங்களுக்கு தேவையான வாழ்க்கையை கட்டி கொடுக்கிறீர் எங்களுடைய துன்ப துயரங்களிலே இருந்து விடுவிக்கிறீர் எங்களை பலப்படுத்துகிறீர் உமக்கு காத்திருக்கிறது எவ்வளவு நல்லது ஆண்டவரே எங்கள் உலக வாழ்க்கையிலே நாங்களாக முடிவெடுத்து தீர்மானித்து பல காரியங்களை செய்வதை பார்க்கிலும் உண்மை சார்ந்து வாழ எங்களுக்கு கிருவித்தாரோம் இயேசுவின் திருப்பெயராலே எங்களை உம்முடைய நல்ல கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பரமபிதாவே ஆமேன் கத்தர்தாமே நம்மோடு கூட இருந்து நம்முடைய மனதின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவருக்கு சாட்சிகளாக நாம் வாழ அவருக்கு காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து நம்மை வழிநடத்தி காப்பாராக ஆமேன்